ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நான் உங்கள் சரண்யா, தமிழ் ட்ரேடர்ஸோன் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பங்குச்சந்தை உலகின் பிதாமகன் அப்படின்னு சொன்னால் அது வாரன் பஃபட் அவர் தான். ஸோ அமெரிக்காவில் உள்ள முதலீட்டாளர்கள் தங்கள் முதலீட்டை எப்படி அமைத்து கொள்ள வேண்டும் அப்படின்னு குறித்து ஆண்டுதோறும் இவர் ஒரு கடிதம் எழுதுவது வழக்கமாக. ஸோ 1965 ஆண்டிலிருந்து தொடங்கி ஒவ்வொரு ஆண்டும் முதலீட்டாளர்களுக்கான கடிதத்தை எழுதி வர்றாரு. இந்த ஆண்டில் அவர் எழுதிய கடிதம் கடந்த வாரம் வெளியாயிருக்கு. அதில் என்னென்ன விஷயங்கள் அவர் சொல்லியிருக்கார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். பங்கு முதலீடு என்பது நீண்ட காலத்துக்கானது. என்னுடைய 11 வயதில் 1942 பங்குச்சந்தை முதலீட்டுக்கு வந்தேன். அப்போது என்னிடம் $114.75 இருந்தது. இந்த தொகையை இண்டெக்ஸ் ஃபண்டுகளில் அதாவது முதலீடு செய்திருந்தால் தற்போது $6,06,811 என்னிடம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது இந்த ஃபண்டு அமெரிக்காவில் 1975 தான் அறிமுகம் செய்யப்பட்டன அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டிருக்காரு. பலரும் நினைப்பது போல தங்கத்தில் முதலீடு செய்திருந்தால் $114 என்பது தற்போது $4,200 இருந்திருக்கும். ஆனால் நாங்கள் அமெரிக்க நிறுவனங்களில் முதலீடு செய்தோம். தற்போது ஒரு ஃபெக்ஸையர் பங்கு $3,00,000 மேல் வர்த்தகமாகிறது. நிறுவனத்தின் மொத்த சந்தை மதிப்பு $40,000. ஸோ இவை வந்து எங்களுக்கு நல்ல பலனை கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த 77 ஆண்டுகளில் ஜனநாயக கட்சி மற்றும் குடியரசுக் கட்சி அதிபர்கள் அமெரிக்காவை ஆண்டிருக்கிறார்கள். போர், மந்தமான பொருளாதார நிலை, அதிக பணவீக்கம் உள்ளிட்ட பல பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளும் இருந்திருக்கு. ஆனாலும் பங்குச்சந்தை நல்ல வருமானத்தை தான் கொடுத்துருக்கு. ஸோ ஆட்சி மாற்றம் குறித்து யாரும் கவலைப்பட வேணாம். அடுத்த 77 ஆண்டுகளுக்கும் அமெரிக்க நிறுவனங்கள் எங்களுக்கு நல்ல வருமானத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பல சந்தை வல்லுநர்கள் அமெரிக்காவின் கடன் பற்றாக்குறை காரணமாக வீழ்ச்சி வரலாம் என்று கருத்து தெரிவிக்கின்றனர். இந்த கருத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டாம். கடந்த 77 ஆண்டில் அமெரிக்காவின் பட்ஜெட் பற்றாக்குறை 400 மடங்கு மட்டுமே அதிகரித்தது. அதனால் இது போன்ற கருத்துக்கு யாருமே முக்கியத்துவம் கொடுக்க வேண்டாம்னு சொல்லியிருக்காரு. அடுத்து அவர் கொடுக்குற அட்வைஸ், போதுமான பணம் கைவசம் இருக்க வேண்டியது அவசியமாகும். அவரோட அதாவது அவர் சொல்லியிருக்கிறது, எங்களிடம் $11,200 அமெரிக்க பங்கு பத்திரங்கள் உள்ளன. இவை தவிர $2,000 எளிதாக மாற்றக்கூடிய பணம் இருக்கிறது. அதிக தொகையை கையாளும் பட்சத்தில் தவறுகள் நடக்கக்கூடும். அதனால் முதலீட்டாளர்கள் வெளியேறும் சூழல் ஏற்படலாம். அதனால் ரொக்கம் முக்கியம். அனைத்து தொகையையும் முதலீடு செய்யும் பட்சத்தில் அசாதாரண சூழலில் முதலீட்டை எடுக்க முடியாத சூழல் உருவாகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒவ்வொரு காலாண்டிலோ நிறுவனத்தின் நிதி நிலைமை வெளியாக வேண்டிய சூழல் இருக்கு. அதனால் ஒவ்வொரு 3 மாதங்களிலும் சிறப்பா முடிவுகளை வெளியிட வேண்டிய நெருக்கடியில் நிறுவனங்கள் இருக்கு. ஸோ சிறு சிறு தவறுகள் செய்ய தொடங்குகிறார்கள். நிறுவனத்தின் செயல்பாடு மற்றும் நிதிநிலை அறிக்கையை தயார் செய்வதில் இந்த தவறு நடக்கிறது. சந்தைக்கு நம்பிக்கை அளிக்க வேண்டும் என்பதற்காக செய்யும் இந்த சிறு தவறு பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடும். ஸோ ஏற்ற இறக்கத்துக்கு முக்கியத்துவம் வேண்டாம். பெர்க்ஷியர் நிறுவனம் $17,300 மதிப்புள்ள பங்குகளை கையாளுது. இவ்வளவு பெரிய தொகையை கையாளும் பட்சத்தில் $200 முதல் $100 வரை ஏற்ற இறக்கம் இருக்கலாம். இது போன்ற தினசரி ஏற்ற இறக்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டாம். நிறுவனத்தின் செயல்பாட்டில் மட்டும் கவனம் செலுத்துங்கன்னு சொல்லியிருக்காரு. அடுத்தது, முதலீடு செய்வதற்கு பலவிதமான வாய்ப்புகள் இருக்கணும். இதில் பத்திரங்களை விட பங்குகள் மேல் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. 10 ஆண்டு கடன் பத்திரங்கள் 2-3% வருமானம் தரும். ஆனால் S&P 500 குறியீடு ஆண்டுக்கு 10% வருமானம், அதாவது கடந்த 30 ஆண்டுகளில் கொடுத்து வருகிறதுன்னு குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு. இனிவரும் காலத்தில் பங்குச்சந்தையை விட கடன் சந்தை அதிக வருமானம் தரலாம். ஆனால் தற்போது 2% வருமானம் மட்டுமே தரும் கடன் பத்திரங்களில் 10 ஆண்டுகள் முதலீடு செய்யும் பட்சத்தில் 10 ஆண்டுகளுக்கு பிறகு வருத்தப்படும் சூழல் உருவாகலான்னு குறிப்பிட்டிருக்கார். அடுத்த தலைமுறைக்கு அவர் கொடுக்குற அட்வைஸு, பெக்ஷே நிறுவனத்தின் போதுமான தொகை இருக்கிறது. இந்த தொகையை சிறப்பாக செயல்படும் நிறுவனங்களில் முதலீடு செய்யவிருக்கிறோம். ஆனால் தற்போதைக்கு முதலீட்டுக்கேற்ற சூழல் இல்லை. வளர்ச்சிக்கு வாய்ப்புள்ள பங்குகளின் விலை அதிகமாக இருக்கு. அதே சமயம் வருங்காலத்தில் பெரிய நிறுவனங்களை கையகப்படுத்தும் திட்டம் இருக்குது. ஸோ அடுத்த சில ஆண்டுகளில் ஒரு பங்கு எப்படி செயல்படும் அப்படின்னு குறித்து அவருக்கும்
சார்லிக்கும் கவலை இல்லை, அதாவது கார்லியா மங்கர் நீண்ட கால நோக்கமே எங்களின் இலக்கு அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு. எங்களுக்கு நம்பிக்கை அளிக்கும் நபர்களுடன் நாங்கள் பணியாற்றுகிறோம். புதிய நிர்வாக அமைப்பு எங்களுக்கு மேலும் வசதியாக இருக்குது. அஜித் ஜெயின், அதுக்கப்புறம் கார்க் ஏபிள் ஆகியோர் நிறுவனத்தை சிறப்பாக நடத்துகிறாங்க அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. இப்படி பல விஷயங்களை முதலீட்டாளர்களுக்கு கடிதத்தில் சொல்லியிருக்கிற வாரன் பஃபர், இந்த கடிதத்தில் இருந்து முதலீட்டாளர்கள் பல விஷயங்கள் நிச்சயம் கற்கலான்னு சொல்லியிருக்காரு. பெரும் பணக்காரர்கள் இன்னும் கூடுதலாக வரி விதிக்க வேண்டும் என சொல்லி பலரையும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியிருக்கிறார் மிஸ்டர் வாரன் பஃபர். நான் செலுத்துவது கூட போதுமான வரி கிடையாது, எனக்கு சேர்த்து அதிக வரி விதிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த கருத்துக்கு ஆதரவாக பில்கேட்ஸும் கருத்து தெரிவிச்சிருக்காரு. இதனால் பெரும் பணக்காரர்களுக்கு கூடுதல் வரி விதிக்க வேண்டும் என்கிற விவாதம் மீண்டும் தொடங்கி இருக்கிறது. இவர் மாதிரி பேசுவதற்கு நாட்டுக்கு ஒருவர் வேண்டும் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. கிராஃப்ட் ஹென்ஸ் நிறுவனத்தில் பெக்ஷேர் நிறுவனம் 26.7 பங்குகளை வைத்திருக்கிறது. இந்த நிறுவனத்தின் பங்கு கடந்த வாரம் 27.5% வரை சரிந்தது. இதனால் பெக்ஷேர் நிறுவனத்துக்கு 430 கோடி டாலர் வரை இழப்பு ஏற்பட்டது. இது குறித்து ஒரு தொலைக்காட்சி அளித்த பேட்டியில், இந்த நிறுவனத்தை அதிக தொகைக்கு வாங்கி தவறு செய்துவிட்டோம் என்று வெளிப்படையாக ஒப்புக்கொண்டிருக்கிறார் வாரன் பஃபர். இந்த நிறுவனத்தை பங்குகளை கூடுதலாக வாங்கவும் போவதில்லை, ஏற்கனவே வாங்கிய பங்களை விற்கவும் போவதில்லை என்றும் சொல்லியிருக்காரு வாரன். பங்குச்சந்தை உலகின் பெதா மகன். ஸோ இவர் வந்து நமக்கு இந்த டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கிறது ரொம்ப பயனுள்ள தகவல். ஸோ இவர் சொல்லியிருக்கிற விஷயம் என்னென்னா, நம்ம ஒரு ஸ்டாக்கை நல்லா அனலைஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா, அந்த ஸ்டாக்கை பேனிக் ஆகாமல் இறங்கும்போது ஆவரேஜ் பண்ணுறேன் அப்படின்லாம் பண்ணாமல் அந்த ஸ்டாக்கை இன்வெஸ்ட்மெண்ட் பாரு ஹோல்ட் பண்ணிடுங்க. நடுவில் எந்த விதமான பேனிக் வரும்போதோ அதை பற்றி நம்ம கவலைப்பட வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இதுதான் இன்றைக்கி இவர் கொடுத்துருக்கிற இந்த கடிதத்திலேருந்து நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கிய தகவல்களாக இருக்குது. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ லைக் பண்ணுங்கள், கூடவே இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நீங்கள் ஈக்விட்டி கமாடிட்டிஸில் ட்ரேட் பண்ணுறதுக்கு லோயஸ்ட் ப்ரோக்கரேஜில் ஹை லெவலான எக்ஸ்போஷர்ஸ் இருக்கிற அலைஸ் ப்ளூவில் உங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட்டை ஸ்டார்ட் பண்ண விரும்புனீங்கன்னா, இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் நான் அலைஸ் ப்ளூ கம்பெனியோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணி ஆன்லைன்லேயே உங்கள் ட்ரேடிங்கை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இதை பற்றின சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் பொறுமையாக வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இதே மாதிரி பயனுள்ள தகவலோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. நன்றி.